2024 ஆண்டு தேர்தலில் காவியை வீழ்த்த கருப்பு சிவப்பு நீலம் இணைய வேண்டும் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா கூறியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மறைந்த பெரியாரியல் அறிஞர் வே ஆணைமுத்துவின் படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு நினைவு மலரை வெளியிட்டபின் பேசிய ஆராசா, மார்க்ஸ் ஏன் நமக்கு தேவைப்படுகிறார் என்பதை தமக்கு விளக்கியவர் ஆணைமுத்து என தெரிவித்தார். பெரியாரால் பேரறிஞர் என்று போற்றப்பட்டவர் ஆணைமுத்து, அதைவிட பெரிதாக அவருக்கு பெருமை சேர்த்துவிட முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். 2024 பொதுத் தேர்தலில் காவியை வீழ்த்த கருப்பு சிவப்பு நீலம் இணைய வேண்டிய தேவை இருப்பதாகவும் ஆராசா குறிப்பிட்டார். வர்க்கம் என்ன சொல்லுகிறதோ அந்த வர்க்கத்தான் இங்க இருக்கிற சாதி, வர்க்கத்துக்கு ஜாதிக்கு இங்க வித்தியாசம் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் மார்க்ஸ் நமக்கு தேவைப்படுகிறார் என்று எனக்கு சொன்னவர் ஐயா அவர். எனவேதான் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இந்த மூவரையும் இணைத்து ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கினார். எனவே நேற்றைக்கு நம்முடைய ஆசிரியர்கள் தொடங்கி வைத்த அந்த அறிக்கையிலிருந்து உங்கள் எல்லோரையும் நான் கேட்டுக் கொடுக்கிறேன், இருக்கிற தலைவர்கள்லாம் கேட்டுக் கொடுக்கிறேன், கருப்பும் சிவப்பும் நீளமும் ஒன்றாகட்டும், காவியை வீழ்த்துவோம். 2024 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.